முன்னாள் அமைச்சர் சத்தியவாணி முத்து நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் பார்க்கலாம் அதே போலதான் புதுச்சேரியில் நம்முடைய சத்தியவாணி முத்தவர்களும் இருந்தார்கள் திராவிடர் கழக மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புலத்தை திறந்து வைக்கவாணி முத்தவர்கள் சென்றிருக்கிறார்கள் முந்தைய நாளே கலவரமும் வன்முறையும் நடந்த காரணத்தால் மாநாடு திட்டமிட்டபடி நடக்கவில்லை அம்மையார் பேசுவதற்கு முன்பாக கையில் கம்போடு வன்முறையாளர்கள் மேடைக்கே வந்துவிட்டார்கள் கூட்டமே கலைக்கப்பட்டது அம்மையார் அவர்கள் முத்தையால்பேட்டையில் இருந்த பொன் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது அவரை அங்கே போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள் பைமறுத்திருக்கிறார்கள் அதனால் வேறு வீட்டுக்குள் நுழைந்து தப்பியிருக்கிறார் மறுநாள் சென்னைக்கு அவர் திரும்ப வேண்டும் புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு போய் ஏறினால் கலவரக்காரர்கள் பார்த்து விடுவார்கள் என்று அருகில் இருக்கக்கூடிய வளவனூர் ரயில் நிலையத்திற்கு போய் அங்கே ரயில் ஏறி புறப்பட்டிருக்கிறார் முக்கியமானவர்கள் அனைவரும் புதுச்சேரியிலிருந்து தப்பிவிட்டார்கள் இவர் ஒருவர் மட்டும்தான் இங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு தேடி இருக்கிறது அந்த கலவர கும்பல் அன்று காலையில் அவர் சிக்கியிருந்தால் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கும் இருபத்தி ரெண்டு வயதில் சத்தியவாணி முத்தவர்கள் எதிர்கொண்ட தாக்குதல் இது வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் இத்தோடு அரசியலை வேண்டாம் என்று போயிருப்பார்கள் ஆனால் ஒரு சீர்திருத்த இயக்கத்தில் பெண்கள் ஈடுபடும் போது எதிர்கொள்ளக்கூடிய நேரம் அந்த ஆபத்துக்கள் என்ன என்பதை உணர்ந்து அதன் பிறகு தைரியமாக ஈடுபட்ட காரணத்தால்தான் இன்றைக்கு வரலாற்றில் சத்தியவாணி முத்தவர்கள் அன்னை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார் அரசியலுக்கு வருகின்ற பெண்களுக்கு அன்னை சத்தியவாணி முத்தவர்கள் ஒரு பாடம் அரசியலுக்குள் நுழைந்த காலத்தில் எத்தகைய ஆர்வத்தோடு வந்தாரோ அதே ஆர்வத்தோடு இறுதி காலம் வரை அவர் இயங்கியிருக்கிறார் திராவிடக் கழகத்தினுடைய சொற்பொழிவாளராக திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினராக திமுக கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக கழகத்தின் குழு உறுப்பினராக பத்தாண்டு காலம் கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளராக பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவைகளை அமைச்சராக முத்தமிழக தலைவர் கலைஞருடைய அமைச்சரவைகளை அமைச்சராக தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக கழகத்தின் ஆதி திராவிட நலப்பிரிவினுடைய பிரிவு செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிரதமர் பொறுப்பிழந்த வி பி சிங் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தபோது அகில இந்திய எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவராக சத்தியமானி சத்திய சத்தியவாணிமுத்தவர்கள் நியமிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர்கள் எடுத்து வைத்த அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பிரதமர் ஒப்புக்கொண்ட நிலையில் அப்போது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அம்மையார் அவர்கள் அந்த பொறுப்புக்கு செல்ல இயலாத சூழல் அப்போது ஏற்பட்டு விட்டது அத மனதில் வைத்திருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தந்தை பெரியார் விருதை அம்மையாருக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார் என்பது வரலாறு அந்த விழாவிலே அம்மையார் அவர்கள் வீர உரையாற்றினார்கள் அப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருந்தார் முப்பரும் விழாவினை கூட சென்னையில் நடத்த விடக்கூடாது என்று கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் மிகப்பெரிய ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்லறிந்து ஊர்வலத்தை கலைக்க பார்த்தார்கள் அப்பொழுதும் தைரியமாக துணிந்து நடந்து வந்தார் மூன்று நாள் தெருக்கள் மாறி மாறி போய் எப்படியோ கடந்து மேடைக்கு வந்து விட்டார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் குறித்து எழுச்சி உரை ஆட்சி அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் அம்மையார் அவர்கள் மறைந்தபோது உடனடியாக அண்ணா நகர் இல்லத்திற்கு நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஊழோடி சென்று அஞ்சலி செலுத்திய காட்சி கலைஞரவர் அஞ்சலி செலுத்திய நேரத்தில் அவரோடு நானும் சென்று அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன் மூலக்கோத்திரம் மிடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் நடந்தே வந்து தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் போராட்ட குணமும் தியாக உணர்வும் அசைக்க முடியாத கொள்கை பற்றும் கொண்டவராக இறுதி மூச்சு வரையில் இருந்த காரணத்தினால் அன்னை சத்தியமானி முத்தவர் இன்றைக்கும் போற்றப்படுகிறார் இதனை இக்கால மகளிர் அணிகளும் பெற வேண்டும் என்ற உயர எண்ணத்தோடுதான் இந்த நூற்றாண்டு விழா நடத்தப்படுகிறது இத்தனை பதவிகளில் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார் என்கிற அந்த காரணம்தான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் போற்றப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராளியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதற்காகத்தான் சித்ரமுகி பேசுகிறபோது போது குறிப்பிட்டு சொன்னாரு இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கிறது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கருடைய பெயரால் இந்தியாவிலேயே ஒரு கல்லூரி அமைந்தது அதுவாகத்தான் இருக்க முடியும் அதற்கு தூண்டுகோளாக இருந்தது மட்டுமல்ல ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி கொடுத்து அந்த சிலை அங்க அங்க அந்த கல்லூரி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் அம்மையார் சத்தியவாணி முத்தவர்கள் அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன் இன்றைக்கு அகில இந்திய வானொலி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அதற்கு அந்த காலத்தில் ஆகாஷ்வாணி என்றுதான் அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு அந்த ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது என்றுதான் சொல்லுவார்கள் முதலமைச்சராக இருந்த பேரின் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னை சத்தியவாணி முத்தவர்கள் ஒன்றிய அமைச்சர் கே கே ஷா வந்திருக்கிறார் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே இந்த ஆகாஷவாணி என்ற பெயரை எப்பொழுதும் மாற்றப்போகிறீர்கள் என்று என்று என்றுதானே இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன் பிறகுதான் ஆகாஷவாணி போய் வானொலி வந்தது இதுதான் அவரது போராட்ட குணத்திற்கு எடுத்து இப்படிப்பட்ட போராட்ட குணத்தை அனைவரும் பெற்றாக வேண்டும் ஒரு சத்தியவாணி முத்து அல்ல ஓர் ஆயிரம் சத்தியவாணி முத்துக்கள் நம் கழகத்திலே உருவாக வேண்டும் என்று கேட்டு அவருடைய நூற்றாண்டு விழாவில் அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியம் வாழ வளர பாடுபடுவோம் பணியாற்றுவோம் அதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் பக்கவலமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டு விடைபெறுகிறேன் அரசியலுக்கு வருகிற பெண்களுக்கு சத்தியவாணி முத்து ஒரு பாடம் எனவும் போராட்ட குணம் கொண்டவர் எனவும் சத்தியவாணி முத்துவின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்